இது வந்து என்னன்னா ஒரு நீ காலையில எந்திரிச்சோனியே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்கெல்லாம் 80s குரூப். 80s இருக்கிற டைரக்டர்ஸ் நடிகர்கள் தான் இன்று வரை அதே தொடர்ந்து பாசத்தோடு நேசத்தோட இருக்கும். திடீர்னு ஐ கான்ட் பிலீவ். அவர் எதிர்பார்த்தது என்னன்னு தெரியுமா? மனம் நம்ம அப்படியே படுத்து தூங்கணும், காலையில கண்ணு விழிக்கும் போது போயிடணும் மேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது நிஜமாவே நடந்துருச்சு. காலையில டீ சாப்பிட்றதுக்காக எழுப்பியிருக்காங்க, எழுந்திருக்கல. அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோன்னு வந்தோன்னு தே கன்ஃபார்ம். உண்மையே பெரிய இழப்புங்க. என்ன மாதிரி ஆக்டர், என்ன மாதிரி டைரக்டர் தெரியுங்களா? அவ்வளோ அருமையான டைரக்டர், அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் பாசத்துக்குள்ள நண்பரை இழந்தது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆக்சுவலாக காலையில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செய்தி வந்து திருமதி குஷ்பு அவர்கள் தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சுகாசினி சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ட்ரூன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தே கன்ஃபார்ம்டு. அந்த ஆல் த நியூஸ் சேனலில் எல்லாம் வந்த பிறகு, பார்த்த பிறகு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. உண்மையிலேயே வந்து இது வர வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் சார்பாகவும் நடிகர் சங்கம் சார்பாகவும் இந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஃபேமிலி மன தைரியத்தோடு அந்த ஆண்டவன் துணையோடு இருக்கணும்னு ஆண்டவனை பார்க்கிறேன். நன்றி. நெருங்கி நண்பர்னு சொல்றீங்க, அவருக்கு நிறைவேறாத ஆசை? நிறைவேறாத ஆசை இஸ் ஆல்வேஸ் வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு. நான் இப்போ நாங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஆரம்பித்த பிறகு, இயக்குனர் விட்டுருங்க, நடிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய படம் நடித்தோம். அந்த நடிக்கும் போது மனம் மனம் வந்து ஒய் கான்ட் யூ என்டர் இன் டு மலையாளம் ஃபீல்டுன்னு கேட்பார். அதுக்கு பிறகு நான் மலையாளத்துலேயும் நுழைந்தேன், மலையாளத்துலேயும் நடிக்க ஆரம்பித்தேன். இது எதிர்பாராத இழப்பு தான். ஒவ்வொரு படமும் காவியமாக இருந்தது. நிறைவேறாத ஆசைன்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மீண்டும் நான் வந்து தமிழ் திரையுலகில் மீண்டும் ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தால அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அது வேணால் சொல்லலாம் நீங்கள் நிறைவேறாத ஆசைன்ட்டு. மற்ற எதுவும் எனக்கு தோணி எதுவும் இல்லை. தேங்க்யூ. நன்றி.